ஏற்றுமதி தொழில் செய்வதாக கூறி பல ஐடி ஊழியர்களை மோசடி செய்த பெண் ஐடி ஊழியர் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பெருங்களத்தூரை சேர்ந்த சுந்தர் என்பவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவரது சகோதரியுடன் வேலை பார்க்கும் பெண் என கூறி சுமித்ரா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். தனது கணவர் சிங்கப்பூரில் தொழிலதிபராக இருப்பதாகவும் அவரது தொழிலில் முதலீடு செய்தால் முதலீட்டுத் தொகையில் 20% பங்கு லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி 8 லட்சம் ரூபாய் வரை அவர் கொடுத்திருக்கிறார். இதனையடுத்து சுமித்ராவை தொடர்பு கொள்ள முடியாததால் ஏமாற்றம் விட்டதை அறிந்த சுந்தர் ஆணையர் அலுவலகத்தில் அவர் புகார் அளித்திருக்கிறார். இதேபோல் சுமித்ரா பலரையும் ஏமாற்றி 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பலரும் சுமித்ரா மீது புகார் கொடுத்த வண்ணம் உள்ளனர். ஒரு 6-7 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் கிராஸ் அரவுண்ட் 50 லேக்ஸ் அபோவ். ஸோ தட்ஸ் வை ஐம் கேம் ஹியர் டு சிசிபி ஆஃபீஸ். இப்போது என்னை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டதில் வந்து நானே கடைசியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த ஒரே ரீசனுக்காண்டி தான் நான் கம்பெனி வந்து ரைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர்லாம் இல்லை, அங்கே எங்கள் வீட்டு பின்னாடி தான் டீ கடை வச்சிருக்காருங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எனக்கு ஆஃப்டர் நான் கம்பெனி கொடுத்த அப்புறம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.